இப்படியே வயசு போயினே இருக்கே, எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற? யாரும் இல்லாம அனாதைய இந்த ஊர்லயா? மெட்ராஸ் போய் ஏரியாக்குள்ள எல்லாரும் முன்னாடி கெத்தா, அங்கதான் கல்யாணம். இதேதான் 15 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். மெட்ராஸ் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன், மெட்ராஸ் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ போன் பண்ணு, எப்ப வேணா வரேன். ஓ சலீம் கச்சோக்கிறேன் தூ. பாய், கொஞ்சம் பேசணும். கண்டிப்பா பேசலாம், பேசிக்கிட்டே பண்ணலாம். என்ன சென்னையில இருந்து அப்துல்லா பாய் அமிச்சாரு. மெட்ராஸ்ல ரவுத்தர்கிட்ட வேலை பார்க்கறாரு அந்த அப்துல்லாவா? ஓகே. உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவி வேணும். நான் 3 பேரை கொல்லணும், அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். நான் எதுக்கு உனக்கு உதவி செய்யணும்? என்னோட எதிரி உங்களுக்கும் எதிரி. யாருக்கும் எதிரி? ராவுத்தரும் ராவுத்தரோட 2 பசங்களும். உனக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை? என்னோட அனுதாபங்கள். ஆனா உன்னால அவங்கள பழி வாங்க முடியும் நம்புறியா? நீ சொல்ற ஆளுங்க பெரிய கேங்ஸ்டர்ஸ். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா மோட்டிவ் தெரிஞ்சாலே போதும், ஒன்ன மட்டும் இல்ல உன் பரம்பரையை நோண்டி எடுத்து மொத்த பெரிய செஞ்சிருவாங்க. என்ன தவிர எனக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல. அவங்கள கொல்றத விட்டா எனக்கு வேற வேல்யூ இல்ல. நாளைக்கெல்லாம் 11 மணிக்கு வா. எனக்கே ரசியான் பேர் வச்ச. ரசியா சுல்தான் பல ராஜாக்களுக்கு மத்தியில தன்னுடைய வீரத்தாலையும் விவேகத்தாலையும் டெல்லியை ஆண்ட ஒரு பெண் புலி. क्या रे नवी है क्या? लाइन में आने वाला लड़की कैसे नया लड़की होगा भाई? तू है कौन? बाक्सी भाई. वो तो सो रहे. He gave an appointment at 11 o'clock. Appointment? मजा करने के लिए. अबे चल इधर आ. जा. क्या रे? Very important. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ரஜியான்னு சொல்லுங்க, அவருக்கு தெரியும், அவர் தான் வர சொன்னார். யா பக்ஸி பாய், பக்ஸி பாய்,
आपको मिलने के लिए एक लड़की आया है, बस ये है उसका नाम। मैं आ रहा हूँ। கரெக்டாக 11 மணிக்கு வந்துட்டேன். புருஷன்னா அவ்வளோ இஷ்டமா? பாய், அந்த ராஜ்கோட் பார்ட்டிக்கிட்ட பாத்மே சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். உக்கார். ஆ பாய், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். இல்லை நீ என்ன தருவ? கேளுங்க பாய். என்ன ஒருத்தன் வேணும்னு நினைச்சதுனால தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். என் லிஸ்ட்ல நீங்களும் சேர்ந்துடாதீங்க. சேர்த்துடுவோம். லிஸ்ட்ல சேர்ந்துக்கிறியா? சேர்ந்துக்கோ. ராவுத்தர் வீட்டு தோட்டத்தில் மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. யாரு? உனக்கு ரத்தத்தை பார்த்த பயமா? பழகிச்சுன்னா இது ஒரு கேம் மாதிரி ஆயிடும். ஆனா கேம் மாதிரி உயிர் திரும்பி வராது.
மேல உனக்கு ட்ரெயினிங் தேவையில்லை. அப்ப நான் சென்னை போறேன். மெட்ராஸ்க்கு போய் ராவுத்தரையும் ராவுத்தரோட ரெண்டு பசங்களையும் சுட போறேன்.